நான் இப்போதான் மேலே மேடையில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், என்கிட்ட வந்து சினிமா எடுக்கிறதுக்கு பணம்லாம் கிடையாது, ஒரு பெரிய ஆர்வம் ஒன்று இருக்கு. அப்புறம் பொதுவாக சினிமாவில் செய்யாத ஒரு விஷயத்தை, இதுவரை யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை நான் செய்யணும், அப்போ தான் சினிமாங்கிற சரித்திரத்தில் நான் இடம்பெற முடியும். எனக்கு வெறும் சினிமாவில் இருக்கிறதுனால மட்டுமே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை, இது ஒரு பெரிய பேராசை. ஆனால் இந்த பேராசைக்கு பின்னாடி உதவியாக இருக்கிறது என்னுடைய புதிய பாதை படத்திலிருந்து தொடங்கி இதுவரை பத்திரிகை நண்பர்களாகிய ஊடக நண்பர்களாகிய நீங்கள் தான். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். பொதுவாக வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து குத்து விளக்கு யார் ஏற்றுனாங்கன்னு எழுதியிருப்பாங்க, நாளை இது வந்து குத்து விளக்கு ஏற்றுவார் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு ஒருத்தர் மெழுகுவர்த்தி ஏற்றி கொடுத்துருப்பாங்க சைடு ஸ்டேஜிலேருந்து, அது யாருக்கும் தெரியவே தெரியாது. அந்த மெழுகுவர்த்தியாக என் வாழ்க்கையில் இருப்பது பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள். இது வந்து நான் பேசுறது சும்மா மேடைக்காக, நிறைய மைக் வச்சுருக்காங்கன்றதுக்காக கிடையாது, உண்மையிலேயே. அதே மாதிரி முதல்ல என்னுடைய அந்த சிங்கிள் ரிலீஸ் ஆனப்போ நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் அங்கே மேலே வந்து அந்த மேடையில் இருத்தி வைக்க முடியாமல் போனதுக்காக என்னுடைய வருத்தத்தை நான் தெரியப்படுத்திக்கிறேன். காரணம் என்னென்னா, இது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இந்த படத்தோட இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம காட்ட போகிறோம், அது வந்து முழுமையாக வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டுமே உங்களோட இப்போ நான் தனிப்பட்ட முறையில் பேசுகிறதுக்கான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதுக்காக நான் என்னுடைய மனப்பூர்வமான வருத்தம் தெரியப்படுத்துகிறேன். இரவி நிழல், த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம், இதை வந்து இவ்வளோ பெருமையாக கர்வத்தோடு நான் சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. இந்த உழைப்புக்கும் ஒவ்வொரு படத்துக்குமே என்கிட்ட இருக்கிறது வெறும் என்னுடைய உழைப்பு, என்னுடைய முயற்சி, இது மட்டும்தான் இருக்குது. கடைசியாக இருக்கிறது உங்களுடைய ஆதரவு. அதனால் இந்த படத்தை ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்கள் எல்லாருடைய உதவி எனக்கு மனப்பூர்வமாக வேணுங்கிறத அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.